பழனி என்ன பண்ண அப்படி? இந்த இந்த வயசுல ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் உங்க பையன் பண்றாருமா? கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா. அது சொன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதை நீங்க எப்படி தாங்கிப்பீங்கன்னு தெரியல. கொஞ்சம் கூச்சமா இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். உங்க பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காரு. யாரு? பழனிய? ஆமா, அவரே தான். அவர்தான் சொல்றேன். பொண்ணு பின்னால சுத்துறானா? ஆமாமா, ஆமா. சச்சே, இருக்காதுப்பா. ஐயோ அம்மா, நான் உண்மையா சொல்றேன், நிஜமா அவர் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஐயோ, ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, அந்த கன்றாவிய நிறைய தடவை பார்த்திருக்கேன். நானே பார்த்தேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அது அவனுக்கு புத்தி வந்திருக்க. நல்ல விஷயம் சொல்லிருக்கப்பா நீ. ஆஹா, நீ இப்ப கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். என்ன சாப்பிட சொல்லு. என்னது நல்ல விஷயமா? இங்க சாப்பிட்டு போகணுமா? ஆமாப்பா, கல்யாணமே வேண்டான்னு சொன்னவன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறான்னு சொன்னா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஐயே, நல்ல விஷயம் தானேப்பா. அந்த பொண்ணு யாரு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? அதையும் நானே சொல்லணுமா? தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுப்பா. உடனே அவங்க வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னது கல்யாணமா? கிழிஞ்சது போ. ஐயோ, அட. ஆமாப்பா, அவன் மனசு மாறுறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அந்த பொண்ணு யாரு? என்னம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாதா? நீங்க என்ன என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. கம்ப்ளைண்டா? எதுக்கு? ஒரு பொண்ண பிடிக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. ஐயோ, தப்பு இல்ல, அத மட்டும் நல்லா பேசுங்க, தப்பே இல்ல. ஆனா வேற யாரோ பொண்ணுனா கல்யாணம் எல்லாம் பண்ணலாம், அது தப்பு இல்ல. ஆனா உங்க பையனுக்கு பிடிச்சிருக்கிறது என்னோட வைஃப், என்னோட பொண்டாட்டி. வைஃபா? ஆமா, என்னோட வைஃப்.